எண்ணெய் காய வச்சு கடுகுழம்பு பருப்பு தயாரிச்சிடணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை பூடை போட்டுக்கணும். வதக்கணும்னா நறுக்கி வச்சிருக்க தக்காளி போட்டுடணும். அரைச்சதை கொஞ்சம் போட்டுருங்க. மிளகா பொடி கொஞ்சம் போட்டுருமா. மஞ்சள் பொடியை போட்டுருங்க. கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டுருங்க. கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுருங்க. உப்பு போட்டுருங்க. அப்படியே வேக விட்டுருங்க. இதான் வெந்தது. வெந்த தக்காளி தொட்டு தக்காளி சாதத்துக்குள்ள கிரேவி. அதே மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க, அதில் விரவிடுங்க அதை போட்டு. இதான் விரவுனா தக்காளி சாதம். தக்காளி சாதம் வந்து செஞ்சாச்சு. சாப்பிடக்கூடிய ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெசிபி பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 5-6 விசில் வச்சுக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் போடுங்க. ஒரு 6-7 விசில் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா காய விடுங்க. நல்லா காய்ச்சிருச்சு. வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளி, 2 தக்காளி, 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள் குழம்பு நல்ல கலர் கிடைக்கணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் இப்போவே கொஞ்சம் போடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா சுருளை சுருளை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வாரத்தில் வந்து 2 வாட்டி சாப்பிடணும். இன்னும் எது சாப்பிட்டாலும் உடம்பு போடாதவங்களாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அதே போல் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து வாரத்தில் 1 நாள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் குழந்தை பெத்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டே ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஆட்டுக்கலை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, அதில் வந்து நல்ல கொழுப்பு அடங்கியிருக்கு. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 தூளுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. மறுபடியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதை வந்து எப்பெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 வாட்டி காலையிலையும் அல்லது ஈவினிங் டைம்லேயும் சாப்பிடுங்க. இந்த குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய்,
ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா, எல்லாமே கால் கால் டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஆட்டுக்கால் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை அந்த குழம்புல ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். மூடி வச்சு வேக விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் பாயா இதை வந்து இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இன்னும் ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இதே போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.